இதில் ஜாவா டெவலப்பர் ஆக போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எல்லாருமே ஜாவா டெவலப்பர் அப்படின்னா, ஜாவா டெவலப்பர் இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டர், எப்படி வேணாலும் அதை இமேஜின் பண்ணிக்கோ. சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, ஒரு ப்ரோக்ராமரை எது தடுக்குது டெவலப். இப்போ நமக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து என்னென்னா, பொதுவாக எல்லாருக்கும் இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பொதுவான மைண்ட் செட், வெளியில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் வந்து ஜாவா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜ், இது ஒரு ஃபீலிங். சரி, ஜாவா பற்றி எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படின்னா கூட, அடுத்த ஃபீலிங் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்கலாம் பெரிய ஆள். ப்ரோக்ராமிங் நான் வந்து ஒரு டெவலப்பர்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். இல்லை, எனக்கு ப்ரோக்ராமிங் வராதுன்னு சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். ஐயோ, ப்ரோக்ராமிங் வராதுன்னா லாஜிக்கல் திங்கிங்கே கிடையாது. ப்ரோக்ராமிங், லாஜிக்கல் திங்கிங், இது ரெண்டுமே நமக்கு வராதா, இல்லை ரெண்டில் ஒன்று வராதா, என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இப்போ சும்மா ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஷன், அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ நல்ல ப்ரோக்ராமர் இல்லை ஒரு நல்ல டெவலப்பர், அவருக்கு என்னென்ன ஸ்கில் செட்டெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்களா? லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும் சார். ஓகே, லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும், ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? இவர் சொன்னதே ஆமாம், இவர் சொல்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன். யார் சொல்கிறீங்க இங்கே? நீங்கள் யார் சொன்னீங்க இப்போ? ராஜேஷா? விஜயராகவன் சார். விஜயராகவன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாமே நீங்கள் இவர் சொல்கிறது ஓகேனாலும் சரி, இல்லை நான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேனாலும் சரி, எல்லாருமே கொஞ்சம் சொல்கிறீங்களா உங்களோட வியூஸ்லாம் சொல்லுங்கள். டு பி அ குட் டெவலப்பர், வாட் ஆர் ஆல் தி எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஒன் ஷுட் ஹேவ் அப்படின்னு கேட்டால் என்ன டெக்னிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க? நம்ம ப்ரோக்ராம் வைஸ் நல்ல எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். எந்த ஓகே மாதிரி லாஜிக்கல் இருக்கும். ஓகே, நைஸ். அப்போ லாஜிக்கல் திங்கிங்கை நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, சரி. மற்றவங்கலாம் சொல்லுங்கள், இவங்க சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள், இல்லை நான் புதுசாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேனாலும் சொல்லுங்கள். சார், ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சுக்கணும் சார். ப்ராப்ளம் சால்விங். ஓகே, இன்னொருத்தங்க என்ன சொன்னீங்க? சார், கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் சார். லாஜிக்கல் திங்கிங் இல்லைனாலும் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண தானா அதெல்லாம் வரும். நைஸ். ஓகே, எப்பயுமே டச்ல இருக்கணும். ஓகே, வேற என்னென்னலாம் சொல்றீங்க? இதை தான் நானும் நினைக்கிறேன் அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா, இல்லை இதில் இன்னொரு பாயிண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதில் எதெல்லாம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இதில் எதெல்லாம் நமக்கு இல்லை, இல்லை எதெல்லாம் கம்மியாக இருக்குது, இல்லை எதெல்லாம் வேணும், என்ன நினைக்கிறீங்க? யார் வேணாலும் பதில் சொல்லலாம், என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். இதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர், அப்படிலாம் ஒரு ஆன்சருமே கிடையாது. அதாவது இதெல்லாம் தப்பான ஆன்சர்னு ஒரு ஆன்சருமே கிடையாது, எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். என்ன சொல்கிறீங்க? எல்லாருமே சொல்லலாமே. ராகவன் சொல்லிட்டார். கமலி என்ன சொல்கிறீங்க? நம்ம லாஜிக்கல் திங்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல். ஓகே, நைஸ். லோகமித்ரா, உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்களா? சார், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை சார். ஓகே, நைஸ். எல்லாருமே சொல்லுங்கள். ஜெயஸ்ரீ சங்கர், நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுங்கள்? ப்ராக்டிஸ் தான் சார் இல்லை. ப்ராக்டிஸ் தான் இல்லை. ஓகே, ஆமாம். ஓகே, ராஜேஷ். சார், ப்ராக்டிஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் கண்டினியூஸ் சார். ஓகே, ஓகே, ஃபைன், ஃபைன். ஹரிஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், நானும் ப்ராக்டிஸ் தான் சார் சொல்கிறேன். ஓகே, அதுதான் கம்மியாக இருக்குது. ஹலோ ஜிட்ஸ்டர், யாருங்க? உங்களோட சிக்னலும் வீக்காக இருக்குது. உங்களோட நேம் என்ட்ரி பண்ணுங்கள், இப்போ நாங்கள் உங்களை கூப்பிடவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஸ்தூரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் இருக்கும் சார். ஓகே, ரெண்டு ஃபெலோ ஜிஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்களோட நேம்ஸ் பின்னாடி சொல்லுங்கள். ஹேமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன், லைக் அதாவது 2 மினிட்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன்.
ஒன்றுமே நாங்கள் பேசலை. ஒரு நல்ல டெவலப்பருக்கு என்ன ஸ்கில் செட் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அதில் எது நமக்கு கம்மியாக இருக்கு அதான் பேசுகிறேன். லைக் எனக்கு வந்து லைக் லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் சரி. இப்போ மற்றவங்க வேறு ஏதும் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நான் க்வெஸ்சன் அதாவது இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கான டிஸ்கஷன் இது இல்லை. சரியா? ஓகே, வழக்கமாக ஒரு டெவலப்பர் ஒரு ட்ரெயினர் வந்து நம்மளெல்லாம் டே ஒன் டே டூவில் என்கரேஜ் பண்ணுவார், அதுக்காக இவரும் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்னோட நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, உங்களோட ஓன் வில்லிங்னஸ் தான் உங்களை ட்ரைவ் பண்ணுமே தவிர, வெளியிலேருந்து ஒருத்தர் பேசுகிறது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்றைக்கி நான் பேசுகிறது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், நாளைக்கு நான் பேசுகிறது திட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய கேர்லாம் கொடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. திட்டுனாலும் அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், என்கரேஜ் பண்ணாலும் ஓகே ஃபைன் நமக்காக பேசுகிறாரு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே தவிர, அது உங்கள் லைஃப்பில் பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணல. சரியா? ஓப்பன் டிஸ்கஷன். ஓப்பன் டிஸ்கஷனில் என்னென்னா, முதல்ல லாஜிக்கல் திங்கிங்கில் உண்மையிலேயே நம்ம வீக்கான ஆளுதுங்க தானா அப்படின்னு கேள்வி கேட்டால், இது எப்படி க்வெஸ்டின் தெரியுமா, நீங்கள் சோம்பேறி தானா அப்படின்னு கேள்வி கேட்டால் எல்லோரும் என்ன பதில் சொல்லுவோம், மெஜாரிட்டி ஆமான்னு சொல்லிடுவோம். இல்லை இல்லை, நான் சோம்பேறிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? லேசினஸ் இது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ் நோ நோ நாட் அட் ஆல் என்ன ஆன்சர்? யார் வேணாலும் சொல்லலாம். எஸ் சார். எஸ் நோ நோ நாட் அட் ஆல் யாராவது இருக்கீங்களா? இல்லை, இப்படி ஒரு குணமே என்கிட்ட கிடையாது அப்படி சொல்கிறவங்க. இதெல்லாம் ஜென்ரலைஸ்டு க்வெஸ்டின். ஒருத்தரை ஈஸியாக நம்ம டவுன் பண்ணணும்னு வைங்களேன், அவர்கிட்ட போய் நீ எல்லாம் ஒரு சோம்பேறி தானப்பா, உனக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசவே வராதுல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரெண்டுத்துக்குமே ஆமான்னு சொல்லிடுவார். அப்புறம் என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அவர் டவுன் ஆயிடுவார். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் மேபி இங்கிலீஷை வேணால் இந்தியாவுக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி சோம்பேறி தானு கேட்குறதெல்லாம் வேர்ல்டு வைடு எந்த மனுஷனை கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலேயே நம்ம சோம்பேறி கிடையாது, நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நான் சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கா இல்லை உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேண்ணா? நீங்கள் என்ன வேணாலும் பதில் சொல்லலாம், மியூட்டில் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்படி இல்லைன்னா நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கா? என்கரேஜ் பண்ணுறதுக்கெலாம் இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். உங்களில் எத்தனை பேர் எத்தனை படத்துக்கு லேட்டாக போயிருக்கீங்க? நான் எப்பவுமே படத்துக்கெலாம் லேட்டாக தான் போவேன். உண்மையிலேயே சோம்பேறியா இருந்தா அவர் படத்துக்கெல்லாம் லேட்டா தானே போயிருக்கணும். எத்தனை எக்ஸாம்பிள் லேட்டா போயிருக்கீங்க? எவ்வளவு எக்ஸாம்ஸ்? 10th 12th காலேஜ்ல எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க? எத்தனை எக்ஸாம்க்கு லேட்டா போயிருக்கீங்க? அப்போ இதெல்லாம் பண்ணாத ஒருத்தரை சோம்பேறின்னு எப்படி சொல்கிறது? அப்போது ஒன்று இதுலேருந்து ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று, அவர் வில்லிங்காக ஒரு விஷயத்த பண்ணுறாரா, அவர் அவரோட பெர்ஃபெக்ஷன் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபோர்ஸ்டாக ஒரு விஷயத்த ரூலை ஃபாலோ பண்ணணும், வேறு சாய்ஸே இல்லைன்னு அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்களா, அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துலையும் அவரோட பெர்ஃபெக்ஷன் தெரியுது. இந்த ரெண்டில் ஒன்று அவர் ரொம்ப வில்லிங்காக ஆசைப்பட்டு பண்ணுறாரு, இன்னொன்று விதியேன்னு பண்ணுறாரு, வேறு வழி இல்லை அதனால் பண்ணுறாரு. அதுக்கேற்ற ரிசல்ட், வழி இல்லாமல் அதாவது ரூல் வச்சு ஒருத்தரை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா, சட்டம் போட்டு இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒருத்தரை மிரட்டினீங்கன்னா அந்த ரிசல்ட் அந்த அளவு தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரண ஹெல்மெட் போடுறதுலேருந்து மாஸ்க் போடுறதுலேருந்து எக்ஸாம் ரூல்ஸ் இருக்கிற வரைக்கும், அதை ரூலாக சொன்னீங்கன்னா அதோடய ரிசல்ட் நல்லா இருக்காது. அதை ஏனோதானோன்னு தான் எல்லாருமே பண்ணுவோம், வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதை புரிய வச்சுட்டிங்க, அதில் வந்து ஒரு நல்லது இருக்குங்கிறத ஒருத்தருக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா அவரே வில்லிங்காக பண்ணுவார், அதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், அவரே ஆர்வமாக கோஆப்ரேட் பண்ணுவார். சரி, அப்போ இதெல்லாம் இல்லாத ஒருத்தர் கண்டிப்பாக சோம்பேறி கிடையாது. இல்லை இல்லை, நான் இது வரைக்கும் 10 படத்துக்கு ஒரு 6 படத்துக்காவது லேட்டாக போயிருப்பேங்க, எல்லா எக்ஸாம்லேயும் வாசலில் தான் நிற்பேன், இப்படி சொல்கிற ஒருத்தரை வேணால் அவருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும்னு சந்தேகப்படலாம்.
அவரையும் முழு சோம்பேறியும் நம்மளால் டேர்ம் பண்ணி ஒதுக்கிட முடியாது. சந்தேகப்படலாம் அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் வேணால் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போது இந்த சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம சோம்பேறித்தனம்னு எதை நினச்சிட்ருக்கோம்னா, நமக்கு பிடிக்காத விஷயத்தை நமக்கு பிடிக்கிறதுக்கு, நம்ம செய்கிறதுக்கு நமக்கு பிடிக்காது. யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதை அவங்கக்கிட்ட ஓகே சொல்லுவோம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அது பாதி செய்ய வேண்டாமேன்னு தோணும். அதை அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிரும்னு பயப்படுவோம். அது அப்பா அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ அண்ணன் தம்பியோ, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நமக்கு பிடிக்காதுல்ல, அதனால் நம்ம டிலே பண்ணுவோம். நம்மளோட எதிர்ப்பை எப்படி தான் மனசு வெளிப்படுத்தும், அதனால் கொஞ்சம் டிலே பண்ணுவோம். ஏன் டிலே பண்ணுறேன்னு கேட்டால், எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, நீ என்னை வந்து நெருக்கடி கொடுக்குற, என்னை மென்டலாக ப்ரெஷர் பண்ணுற அப்படின்னு எதிராளிகிட்ட சொல்கிற அளவு ஸ்பேஸ் இருக்காது. அந்த ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் சோம்பேறிங்கிறது டீசெண்டான ஒரு ஆன்சரே தவிர உண்மையான ஆன்சர் இல்லை. இது ஒரு பாயிண்ட். அப்போ உண்மையிலேயே நம்ம சோம்பேறி இல்லை. ஆனால் இல்லையே, நான் வந்து காலையில் 8 மணிக்கு தானே எழுந்திரிக்கிறேன், காலையில் 9 மணிக்கு 9 மணிக்கு கிளாஸ், இப்போ தான் எழுந்திரிச்சி உட்காந்துருக்கேன், இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, குளிக்கணும், குளிச்சுட்டு சாப்பிட்ணும், சரி கிளாஸ் முடித்ததுக்கப்புறம். இவர் எப்படி நம்மளை சோம்பேறி இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை, பிளானிங் இல்லை. நமக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. நல்லா தூங்குவேன் நான் வந்து, ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் சாலிடாக தூங்குவேன். அப்படின்னா நம்ம ராத்திரி 10 மணிக்கே படுத்தா, காலையில் 10 மணி நேரம் தூங்குற ஒருத்தர் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா 8 மணிக்கு எழுந்திரலாம். அவர் படுக்கிறதே 11 மணிக்கு படுக்கிறாரு, கையில் செல்லோடு படுக்கிறாரு, அது அப்படியே செல்லில் வாட்ஸ்அப் பார்த்துட்டு அது பார்த்துட்டு பார்த்துட்டு படுக்கிறதுக்கு அப்படியே தூக்கம் வர்றதுக்கு 12:30 மணி ஆயிடுது ப்ராக்டிக்கலாக. அப்போ 1 மணிக்கு படுக்கிறார், 10 மணிக்கு படுக்க வேண்டிய ஒரு ஆள் 1 மணிக்கு படுக்கிறாரு, ஒரு 3 மணி நேரம் அவுட் ஆயிடுது. அதில் அந்த 3 மணி நேரம் தூக்கம் அவருக்கு காலையில் தேவைப்படுது. அப்போ அவர் காலையில் 8 மணிக்கு எந்திரிக்க முடியாது, 11 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். அவர் 11 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பதிலாக 9 மணிக்கு எந்திரிக்கும் போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சோம்பேறி, பாருங்கள் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். 8 மணி வரைக்கும் தூங்குறது உண்மையிலே இல்லை, ஒருத்தரால் அவ்வளோலாம் தூங்கவே முடியாது. ப்ராக்டிக்கலாக அன்பிளான்டாக இருக்கார். அப்போ அவரோட ப்ராப்ளம் 2, லேசினஸ் அவரோட ப்ராப்ளமே கிடையாது. அவரோட ப்ராப்ளம், அவர் நினச்சதெல்லாம் பேசக்கூடிய அளவு அவரோட ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை. அவர் அவரை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அவ்வளோ ஓப்பனாக இவர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க இல்லாமல் இருக்கலாம். நான் பேசணும் தான் நினைக்கிறேன், அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லலாம். இல்லை இல்லை, நானே பேச மாட்டேன், சான்ஸே நீங்கள் கொடுத்தா கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவும் இருக்கலாம். அப்போ 2 விஷயம், 1 அன்வில்லிங்னஸ், எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கலையோ அதை நான் சரியாக வெளிப்படுத்தலை அப்படின்னா இனிமேல் நான் அதை கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கணுன்னா, இதுவரைக்கும் நான் இருந்தது என்னோடய ஃபேமிலி, அதுதான் என்னோடய ப்ரொடெக்டர்ஸ், அவங்கள சுற்றி தான் நான் இருந்தேன். இனிமேல் நான் போக போகிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் என்விரான்மெண்ட். ப்ரொஃபஷ்னல் என்விரான்மெண்ட்னால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கோலுக்காக, அவங்கவுங்க ஃபேமிலிக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ அதில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணால் தான் அந்த என்விரான்மெண்ட் நல்லா க்ரோ ஆகும். அதில் நான் போய் ஒரு ஸ்பாயிலராக இருந்துடக்கூடாது, எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல எனக்கு வேலை தெரியாதுன்னு சொன்னோன்னா இன்டெரக்டாக நான் அவங்களோட க்ரோத்தையும் ஸ்பாயில் பண்ணுறேன். கரெக்டாக, அப்போ வந்து அந்த இடத்துல அன்வில்லிங்காக இருக்கிறது தப்பு இல்லை, அன்வில்லிங்காக இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது தப்பு. நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், எனக்கு ப்ரோக்ராமிங் வரல, எனக்கு நல்ல மார்க்கெட்டிங் வருது, சார் எனக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நான் அதில் ப்ரூவ் பண்ணுறேன்னு கேட்காமல் இருக்கிறது தப்பு. ப்ரோக்ராமிங் வரலையேன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, அதை சொல்லாமல் இருக்கிறது தப்பு. வரலையேன்னு நினைக்கிறது தப்பே இல்லை, ஆனால் அதை சொல்லாமலே மறைச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறது தப்பு தான். சரி, இது ஒரு பாயிண்ட். அப்போ அன்வில்லிங்னஸ், இது ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கிறது. இன்னொன்று, பிளான் இல்லை. இப்போ பிளான்னா, நான் ரொம்ப பெரிய பிளான்லாம் கேட்கல, இன்றைக்கி டே பிளான் என்ன, இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ கிளாஸ் முடியவே 10:30 ஆயிரும். இன்றைக்கி காலையில் நான் ரொம்ப பெரிய பிளான்லாம் கேட்கல, இன்றைக்கி மதியானம் நீங்கள் 10:30 மணிலேருந்து குளித்து சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து டிவிலாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு 12 மணி, சரி 12:30 மணி, 10:30 கிளாஸ் முடியுது. மதியானம் 12:30லேருந்து சாயங்காலம் 5:30 வரைக்குமான உங்களோட பிளான் என்ன? ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்லை, ஒரு 5 மணி நேரத்துக்கு பிளான் சொல்லுங்கள். இந்த 5 மணி நேரத்தில் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க, இந்த 5 மணி நேரத்தில். அப்போ மீதி 3.5 மணி நேரத்துக்கு உங்களோட பிளான் என்ன? அந்த பிளான் இல்லாத ஒருத்தர், அந்த பிளானே இல்லாத ஒருத்தருக்கு லைஃப் ஆவரேஜாக தான் போகும். அப்படி தான் நமக்கு போயிட்டுருக்கு, நமக்கு லைஃப் ஆவரேஜாகவே போய்கிட்டு இருக்குன்னா உண்மையிலே நமக்கு லைஃப் ஆவரேஜாக போக வேண்டிய லைஃப் இல்லை. ஏன் இல்லை? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. எப்படி யூனிக் பர்சனாலிட்டின்னு சொல்கிறீங்க? ஆமாம், உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த ஒருத்தரை காட்டுங்க. எங்கள் அப்பா மாதிரியேங்க, நான் அவர் என்ன நினைப்பார்னு எனக்கு தெரியும், நான் என்ன நினைப்பேன்னு அவருக்கு தெரியும்.
அப்படி 100% மேட்ச் ஆகிற ஒரு குழந்தையை காட்டுங்க. இல்லை எங்கள் அம்மா மாதிரியே நான், இப்படி ஒருத்தர் கூட இருக்க மாட்டேன். நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. அப்போ ஒரு யூனிக் பர்சனாலிட்டியால் கண்டிப்பாக யூனிக்கான விஷயம், அவரோட நேச்சரே யூனிக்னஸ். ஒரு மனுஷனோட நேச்சரே யூனிக்னஸ். அவன் எப்படி ஆவரேஜாக இருக்க முடியும்? ரெண்டு புக்கை பிரிண்ட் பண்ணுறோம், ரெண்டு புக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டு நியூஸ் பேப்பர், ரெண்டு நியூஸ் பேப்பர்லேயும் ஒரே நியூஸ் தான் இருக்குன்னா ரெண்டும் ஒரே பேப்பர் தான், ஒரே கம்பெனி பேப்பர் தான், ஒரே நியூஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு மனுஷன் ஒரே வீட்டில், அண்ணன் தம்பி ஒரே வீட்டில், அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இல்லையே, அப்போ எப்படி அவங்க ஆவரேஜாக இருக்க முடியும்? அப்போது யூனிக்னஸ்ஸை மறந்துட்டோன்னு அர்த்தம். நம்ம யூனிக்னஸ் என்னங்கிறதே நம்ம மறந்துட்டு நம்ம ஒரு ஆவரேஜின்னு நம்ம நம்புகிறோம். நம்ம என்ன நம்புகிறோமோ அது நமக்கு நடக்குது. நான் ஒரு ஆவரேஜான ஒரு ஆளுன்னு நான் நம்புகிறேன், அதை தான் நான் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். கரெக்டாக நான் வந்து ஒரு யூனிக்கான ஆளுங்கிறத எப்போ நான் ஃபீல் பண்ணுறனோ அன்றைக்கி தான் என்னோடய யூனிக்னஸ் என்ன, நானே ஒரு யூனிக்கான ஆள், அது எப்படி என்னோடய யூனிக்னஸ் எனக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஒரு யூனிக்கான ஆள், அப்போ ஒரு யூனிக்கான ஆள் ஆவரேஜாக லைஃப் போய்கிட்டு இருக்கு, அவருக்கு அவரோட யூனிக்னஸை ஃபீல் பண்ண முடியலன்னா பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை உள்ளே தான் இருக்குது. அவரோட யூனிக்னஸ்ஸாக அவர் ஃபீல் பண்ணணும். அப்போ அவரோட யூனிக்னஸை ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட யூனிக்னஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிப்பார். அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் எதை எதை எப்பப்போ பண்ணலாங்கிற ஐடியா கிடைக்கும். அப்போ தான் பிளானிங்கே வரும். அப்படி இல்லையா, பிளான் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட யூனிக்னஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் உங்ககிட்ட கேட்குற பிளானிங் எல்லாமே வருஷ கணக்கில் இருக்கிற பிளான், மாத கணக்கில் இருக்கிற பிளான், வாரக்கணக்கில் இருக்கிற பிளான், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி பிளான் என்ன? இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு தூங்க போகிறீங்கல்ல, இன்றைக்கி என்ன பிளான்? பிளான் தான் கேட்குறேனே தவிர, இந்த பிளானில் எவ்வளோ நேரம் ஜாவா படிப்பீங்க, எவ்வளோ நேரம் ஹெச்டிஎம்எல், எவ்வளோ நேரம் எஸ்கியூஎல், சிலபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் உங்களை கேட்கவே இல்லை. இன்றைக்கி படிக்கவே மாட்டேன்னு கூட டிசைட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இன்றைக்கி காலையில் இப்போ 10-12 மணிக்கு ஆரம்பிப்பேன், 12 மணிக்கு நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்து முடிக்க வேண்டியிருக்கு, அது ஒரு 3 படம் இருக்குது, 3 எபிசோட் இருக்குது, அது மத்தியானம் 3 மணி ஆயிரும், 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவேன், அதுக்கு 6 மணி ஆயிரும், திரும்ப 6 மணிக்கு எந்திரிச்சு டீலாம் குடித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7 மணிக்கு இன்னொரு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, இல்லை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது விளையாடுவேன். இந்த பிளான் என்ன? நான் கேட்குறது பிளான் மட்டும்தானே தவிர இதை இதெல்லாம் பண்ணுங்கிறது இல்லை. அப்போ இந்த ஒவ்வொரு டேவையும் இந்த பிளானோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிளானில் எவ்வளோ முடிய முடியுதுங்கிறத ஈவினிங் மெஷர் பண்ணுங்கள். ஜாலியாக அப்படி இருந்தாலே ஜாலியாக தூக்கம் வந்துடும், ஓகே இன்றைக்கி நம்ம ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தூக்கம் வந்துடும். அப்போ இந்த டே பிளானை இனிமேல் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். டே பிளான், டே பிளான்னு சொல்கிறது என்ன பண்ண போகிறோங்கிறது தானே தவிர இதை தான் பண்ணணும்னு உங்களுக்கு யாரும் உங்கள் மேலே அதிகாரம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது உங்கள் லைஃப். இப்போ நானே வந்து என்ன டே பிளானில் ஜாவாவே காணும் அப்படின்னு நான் கேட்டால் என் மேலே தப்பு தான், நான் கேட்கக்கூடாது. அது நீங்களாக ரியலைஸ் பண்ணி நீங்களாக பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அது உங்கள் ரிசல்ட்டாக மாறும். நான் சொல்லி சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி லீட் பண்ண முடியும்? அதனால் கண்டிப்பாக இந்த பிளான் இல்லைங்கிறது தான் நீங்கள் லேசினஸ்ன்னு உங்களை சொல்ல வைக்கிறதே தவிர லேசினஸ் உங்களோட பிரச்சனை கிடையாது. சரி, இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம்? கேட்குறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஜாவா தானே நம்ம பேசணும், நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படி லேசினஸ்ங்கிறது ஒரு மாயையோ, நான் வந்து ஒரு சோம்பேறின்னு நான் சொல்கிறதே உண்மை கிடையாது, ஆனால் அதை நான் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? என்னை பற்றியும் எனக்கு ஃபுல் பிக்சர் இல்லை, உண்மை தானே? இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்ல படத்துக்கு எத்தனை நாள் லேட்டாக போயிருக்கீங்கன்னு, அப்போ லேட்டாக போகலைன்னா நீங்கள் சோம்பேறி இல்லையோங்கிற டவுட் வந்துடுதுல்ல. அதே மாதிரி தான் இந்த லாஜிக்கல் திங்கிங்கும். லாஜிக்கல் திங்கிங் உங்கள் எல்லாருக்குமே உண்டு. யார் எனக்கு லாஜிக்கல் திங்கிங் கம்மின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒன்று ரெண்டு பேர் சொன்னீங்க லாஜிக்கல் திங்கிங் எனக்கு கம்மி நான் ஃபீல் பண்ணுறேன். 100% லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு கம்மி கிடையாது, நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள். சொல்கிறது நம்புகிற மாதிரி இருக்கா? திரும்பவும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கா? இது எல்லாத்துக்குமே நீங்கள் கவுண்டர் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், இல்லைனா போர் அடிக்கும், நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கிறது போர் அடிக்கும். என்ன சொல்கிறீங்க? இதுதான் சார் லாஜிக்கல் திங்கிங். நம்ம நார்மல் லைஃப்பில் எப்படி லாஜிக்கல் திங்கர் லாஜிக்கலாக யோசிக்கிறோமோ அதே மாதிரி ப்ரோக்ராமில் யோசிக்கிறோம். அவ்வளோதான், உண்மையிலே லாஜிக்கல் திங்கிங் இருக்குது. பச்சை கலர் பேண்ட்டும் சிவப்பு கலர் சட்டையும் போட்டு என்னைக்காவது போயிருக்கீங்களா? அப்போ லாஜிக்கல் திங்கிங் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணுன்னா என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், ஃப்ரெண்ட்ஸோ கூட நான் வந்து வெளியில் டூர் எங்கேயாவது போகிறேன்னா என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், இது நமக்கு தெரியாதா? ஒரு ஊருக்கு போகணும்,
ட்ரெயினில் போனால் ஸ்பீடாக போயிடலாமா? அந்த பர்டிகுலர் ஊருக்கு ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, இல்லை ஒரு கார் பிடிச்சி போகலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பைக்கில் வர சொல்லலாமா? இது நம்மக்கிட்ட கிடையாதா? என்ன லாஜிக்கல் திங்கிங் கிடையாதுங்கிறீங்க? ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன மொபைல் வாங்கணும்னு யோசிக்காமல் கடைக்காரர் சொன்ன அந்த மொபைல் அப்படியே வாங்கிடுவீங்களா? எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் இருக்குது. ஓகே, இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டால் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஓகே லாஜிக்கல் திங்கிங் இருக்குங்கிற ஃபீல் வருது. ஆனால் லாஜிக்கல் திங்கிங் இல்லைன்னு என் மனசு சொல்லுதில்ல, உண்மையிலே நம்ம மனசு நம்ம கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கில் வீக் தான் சொல்லுதில்ல. நம்ம கூட போய் சொல்லலாம், மனசு போய் சொல்லுமா? நம்ம மனசு நம்மளை பற்றி போய் சொல்லுமா? அப்போது நம்ம இவ்வளோ நாள் நமக்கு லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் கம்மி தான்னு நம்ம நினச்சது சரியாக தானே இருக்கணும். அப்போ அது எங்கேருந்து வந்தது? ப்ரோக்ராமிங்கான லாஜிக்கல் திங்கிங் நமக்கு கம்மி தான் அப்படிங்கிற ஃபீல் எங்கேயோ ஒரு பாயிண்ட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கணும்ல. அந்த பாயிண்ட் வெளியிலேருந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லல, நமக்காக தோணுன பாயிண்ட் தானே. அப்போ அது உண்மையாக தானே இருக்கணும். ஆமாம், அதுவும் உண்மை தான். லாஜிக்கல் திங்கிங் நமக்கு உண்டு, நமக்கு நல்லா 100% 200% லாஜிக்கல் திங்கிங் நமக்கு உண்டு. ஆனால் ப்ரோக்ராமிங்கில் லாஜிக்கல் திங்கிங் கிடையாது. எப்படி? ஏன்னா ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு லாஜிக்கல் திங்கிங் உண்டு, ஏன் எனக்கான ட்ரெஸ்ஸை எனக்கு வாங்க தெரியும், ஆனால் எல்லாருக்குமே என்ன ட்ரெஸ்ஸு சூட் ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏன் அந்தளவு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணல? மேபி நான் ஒரு டிசைனிங் கோர்ஸ் படிச்சிருந்தாலோ, இல்லை நான் வந்து ஒரு ரெடிமேட் ஷாப் வச்சுருந்தாலோ உண்மையிலேயே நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக எனக்கு லாஜிக்கல் திங்கிங் உண்டு, நான் வந்து எந்த ஜுவல்ல பார்த்தாலும் இந்த ஜுவல் வந்து லேட்டஸ்ட் டிசைனாக, நியூ டிசைனாக, இல்லை ஓல்டு டிசைனாங்கிறத சொல்லிடுவேன். ஆனால் யார் யாருக்கு இது சூட் ஆகும்? இப்போ வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற ஒருத்தருக்கு இந்த நகை சூட் ஆகுமா? ரொம்ப ஷார்ட்டாக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகுமா? 20 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு இது சூட் ஆகுமா? 40 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு இது சூட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக யாருக்கு தெரியும்? நகை கடையில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு தெரியும். அவர் மேபி என்னோட கம்மியாகவே படிச்சிருக்கலாம், படிக்காமலே கூட இருந்திருக்கலாம். ஆனால் படிப்புக்கும் லாஜிக்கல் திங்கிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் லாஜிக்கல் திங்கிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கரெக்டாக அப்போது லாஜிக்கல் திங்கிங் இல்லைங்கிறதுக்கான முக்கியமான ரீசன், ஆமாம், என்னையை கொண்டு போய் ஒரு நகை கடையில் விட்டிங்கன்னா வர்றவங்களுக்குலாம் எனக்கு நகை எடுத்து காட்ட தெரியாது. அதுக்கான ரீசன் எனக்கு லாஜிக்கல் திங்கிங் கிடையாதுங்கிறது இல்லை, அந்த ஃபீல்டு நாலேஜ் எனக்கு கிடையாது. என்னையும் அங்கே ஒரு மாதம் 2 மாதம் வேலை பார்க்க விட்டுட்டிங்கன்னா நானுமே எல்லோரும் எப்படி வேலை செய்கிறாங்க, ஓ இந்த மாதிரியான கஸ்டமர் வந்தால் இப்படி ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரியான கஸ்டமர் வந்தால் இப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத நானுமே கற்றுக்குவேன். இது எல்லாருக்குமே இருக்குங்க. சாதாரணமாக ரோட்டில் காய்கறி விற்கிற ஒருத்தர் நம்மக்கிட்ட, இப்போ எங்கள் தெருவில் ஒருத்தர் காய்கறி விற்கிறார், ஏதாவது ஒரு காய் போய் கேட்டோன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டார், நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். நான் போய் வெண்டைக்காய் இருக்கான்னு கேட்டால் நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப நாளாக புரியவே இல்லை, இன்றைக்கி கேட்குறான் என்ன நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறாருன்னா அவரோட பாலிசி, யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவரோட பாலிசி. இல்லைன்னு சொன்னால் காலங்காத்தால் நம்ம நெகட்டிவாக ஒருத்தட்ட பதில் சொல்கிறோன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு, அது நல்லது தானே, இன்னொருத்தட்ட நெகட்டிவாக பேச வேண்டாம்னு நினைக்கிறார். அப்போது உண்மையிலே நம்மக்கிட்ட லாஜிக்கல் திங்கிங் இல்லையான்னு கேட்டால் லாஜிக்கல் திங்கிங் இருக்குது, ப்ரோக்ராமிங்கில் லாஜிக்கல் திங்கிங் கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் இங்கே கொஞ்சம் பேர் சொன்னீங்கல்ல, நம்ம இன்னும் அதை போதுமான அளவு ப்ராக்டிஸ் பண்ணல. எந்த ஒரு விஷயம், அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும், நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடும். உண்மையிலேயே நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் கெட்ட விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை ஒரே நாளில் கைவிட முடியாது, நல்ல விஷயத்தையும் ஒரே நாளில் கைவிட முடியாது. பாருங்கள் இந்த வார்த்தை எழுதுவாங்க, ஹேபிட் அப்படின்னு எழுதிட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ ரிமூவ் ஹெச், அதாவது ஹேபிட், ஒரு பழக்கம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதை கைவிட முடியாது, அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதை ஒரே நாளில் நீங்கள் பழகலை. இஃப் யூ ரிமூவ் ஹெச், ஹெச்சை ரிமூவ் பண்ணிடுங்க, எ பிட் ரிமைன்ஸ் இப்படி எழுதுவாங்க. இஃப் யூ ரிமூவ் ஏ, பிட் ரிமைன்ஸ், அப்பவும் ஒரு பிட் இருக்குது. இஃப் யூ ரிமூவ் பி, இட் ரிமைன்ஸ், அப்பவும் அது இருக்குது. ஏன்னா ஹேபிட்டுங்கிறது ஒரு நாளில் வர்றது, அது ஒரு நாளில் உங்களுக்கு வந்து தொத்திக்கிட்டது இல்லை, அந்த ஹேபிட் உங்களுக்கு வர்றதுக்கே நீங்கள் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்போ போகிறதுக்கும் அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி உடனே வராது, எந்த ஒரு கெட்ட விஷயமும் உடனே உங்களை விட்டு போகாது. அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை. அதனால தான் வந்து இந்த இங்கே இருக்கிற ட்ரெடிஷன்லாம் எப்படி இருக்குன்னா, சபரிமலைக்கு மாலை போட்டு இன்றைக்கி காலையில் மாலை போட்டு சாயங்காலமே போயிடலாமே, ஏன் அப்படி போக மாட்டேங்கிறாங்க? ஏன் 1 மாதம் டைம், 40 நாள் டைம், இப்படிலாம் ஏன் டைம் எடுத்துக்கிறாங்க? அந்த ட்ரெடிஷனே ஒருத்தர் ரெக்கவர் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும், குறைஞ்சது 21 நாள் ஆகும், 42 நாள் ஆகுங்கிறதுனால தான் ஒரு மண்டலம் இப்படிலாம் வச்சுக்கிட்டு.
அப்போ உண்மையிலேயே கெட்ட விஷயத்துக்கும் சரி நல்ல விஷயத்துக்கும் சரி குறைஞ்சது ஒரு ஒரு மண்டலம் டைம் வச்சுக்கோங்க. ஆ ஒரு மண்டலமா, 1.5 மாசமா? 1.5 மாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதே மாதிரி 1.5 மாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஆனால் அது வரைக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கணும். எப்படி சபரிமலைக்கு மாலை போடுறவரோ, கிறிஸ்டியன்ஸ் இப்படி 1 மாதம் தவசு காலம்னு இருக்காங்க, முஸ்லீம்ஸ் 1 மாதம் நோன்பு இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி கண்டிப்பாக டைம் எடுக்கும். ப்ரோக்ராமிங்கும் அதில் விதிவிலக்கு இல்லை. கண்டிப்பாக ப்ரோக்ராமிங்க்கும் அட்லீஸ்ட் 1 மாதம் 1.5 மாதம் டைம் எடுக்கும். அந்த 1 மாதம் 1.5 மாதம் டைமை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்காத ஒருத்தர் ப்ரோக்ராமிங் மேலே பழி சொல்லக்கூடாது. ஏன் ப்ரோக்ராமிங் மேலே பழி சொல்லக்கூடாது? அவர் டைமே கொடுக்கல. அவர் டைம் ரெகுலராக கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாக டைம் கொடுத்து அந்த எஃபர்ட்டை போட்டதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து எனக்கு ப்ரோக்ராமிங் வருதா வரலையான்னு சொல்லலாம். பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் மாதிரிங்க, நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்துட்டு 1 மாதம் கழித்து எனக்கு டான்ஸ் வரலன்னு நான் சொன்னேன்னா அது என்னோடய கேரக்டர் மேலே இருக்கிற மிஸ்டேக்காக மாறிடும். அதுக்காக தான் அதை சொல்கிறேன், ஏன் வந்து கேரக்டர் மேலே இருக்கிற மிஸ்டேக்காக மாறிடும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன். அரைகுறையாக ட்ரை பண்ணிவிட்டு அது வரல, இது வரல, இது வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களா, அதை முழு மனசோடு ட்ரை பண்ணுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ரோக்ராமிங் வந்துருமா? இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங்கை கொண்டு வந்துருமா? என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? கொண்டு வரும் சார். கொண்டு வரும். கொண்டு வராதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ரோக்ராமிங் வந்துடும் அப்படிங்கிறது பாதி தான் உண்மை. உண்மையிலேயே சொல்கிறேன், அது பாதி தான் உண்மை. ப்ராக்டிஸ் பண்ணால் எது வேணாலும் வரும் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. 1 மாதம் நம்ம எல்லாருமே டான்ஸ் கிளாஸ் போவோம், நம்ம எல்லாருமே 1 மாதம் கழித்து நல்லா டான்ஸ் ஆடிடுவோமா? ஒருத்தர் ரொம்ப சூப்பராக ஆடலாம், ஒருத்தர் ஆவரேஜாக ஆடலாம், ஒருத்தர் 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் வராது, இது என்னோடய ஃபீல்டு இல்லைன்னு முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ணுறது தப்பா? 1 மாதம் டான்ஸ் கிளாஸ் இப்போ சொல்லுங்களேன், நான் இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் போகிறேன், எனக்கு டான்ஸ் வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இன்ட்ரஸ்ட் வேணும், அதே மாதிரி ப்ராப்பர் வேலை கற்றுக்கணும். ஓகே, நைஸ். வேறு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்கிறீங்க? ரெண்டு பேர் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, மற்றவங்கலாம் என்ன சொல்கிறீங்க? இன்வால்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் வரலன்னா மேபி அவரோட ஃபீல்டு என்னென்னு கன்சிடர் பண்ணலாம். நைஸ். இப்போ நான் 1 மாதம் டான்ஸ் கிளாஸ் போகிறேன், 1 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு டான்ஸ் வரலன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு உண்டா கிடையாதா? இல்லை வந்தே ஆகணுமா? ரைட்ஸ் இருக்கு சார், ரைட்ஸ் இருக்கு, சொல்லலாம், வரலாம் சொல்லலாம். அப்போ 1 மாதம் கழித்து எனக்கு ப்ரோக்ராமிங் வரலன்னு நான் சொல்லலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த 1 மாதம் இதை சொல்கிறவரோட பாடி லாங்குவேஜே காட்டி கொடுத்துருங்க. அப்பா 1 மாதம் யோகா கிளாஸ் போனேன், பெண்டு நிமித்திட்டாங்க, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முதுகு வளையவே இல்லை, இந்த முதுகை வளைச்சி கால் விரலை தொட சொன்னாங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும், ஐயோ யோகா எனக்கு வரலைங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு பாடி, அதாவது ஒருத்தர் உண்மையிலேயே ஹார்டு எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் அவர் வரலன்னு முடிவு பண்ணார்னா அவர் 1 மாதத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை கற்றுக்கிட்டார். அப்போ வராத ஒரு விஷயத்துக்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் அடுத்து நமக்கு எது வரும்னு தேட ஆரம்பிச்சிருவார், அதுலேயும் இந்த நேச்சரை அப்ளை பண்ணிடுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணுற நேச்சரை அப்ளை பண்ணிடுவார். அறகுறையாக ப்ராக்டிஸ் பண்ணுறவர், அறகுறை ப்ராக்டிஸுங்கிறதே அன்வில்லிங்னஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். யா எனக்கு பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் நான் கண்டினியூ பண்ணுறேன், வேறு வழி இல்லைங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், இன்டர்னல் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். குடும்பத்துக்காக நான் வந்து கற்றுக்கிடுறேன், வேறு வழி இல்லை, இப்போதைக்கு அதை அப்லிஃப்ட் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்குது அப்படின்னு அந்த நெருக்கடியை ஃபீல் பண்ணுறவரும் கஷ்டத்தை ஃபீல் பண்ணலாம். அப்போது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மட்டுமே ப்ரோக்ராமிங்கை கொடுத்துருமா அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் சொன்ன ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். வில்லிங்னஸ், இன்ட்ரெஸ்ட். அப்போது இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த விஷயத்தை பண்ணணும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அறிவு சம்மந்தப்பட்டதா, மனசு சம்மந்தப்பட்டதா? இன்ட்ரெஸ்ட் நல்ல பெரிய படிப்பு படித்தாதான் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அப்படியா? இல்லை யாருக்கு வேணாலும் எதில் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாமா? ஒரு 5 வயசு குழந்தை, யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ரொம்ப பெரிய படிப்பு படித்தவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றுமே படிக்காதவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். அப்போது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அறிவு சம்மந்தப்பட்டது கிடையாது, ஏன்னா படிப்பு தான் அறிவு சம்மந்தப்பட்டது.
இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பியூராக மனசு சம்மந்தப்பட்டது, அது மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒன்று, அது பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒன்று இல்லை. உங்களோட இன்ட்ரெஸ்ட் பிரெயினோட கனெக்ட் ஆகலை, அது மைண்ட் உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது. அப்போது இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கற்றுக்கிட்டுறீங்கிறதுக்கான ப்ரூஃப், உங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் கற்றுக்கணும். மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் கற்றுக்கணுன்னா என்ன அர்த்தம்? மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் கற்றுக்கணும், பயங்கர ரிலாக்ஸ்டாக கற்றுக்கணும். ரிலாக்ஸ்டாக கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படுதா? நிறைய டைம் ஒதுக்கி வச்சிடணும். எல்லோரும் ஒரு மணி நேரத்தில் கற்றுக்குவாங்களா? நான் ரிலாக்ஸ்டாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் வேணுமா? 3 மணி நேரம் எடுத்து வச்சிடணும். இப்போது ப்ரோக்ராம், நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த விஷயத்துக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பத்தாது. ஏன்னா ப்ராக்டிஸ் உங்களை ப்ரெஷர் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியும். மிலிட்ரியிலலாம் பண்ணுறாங்கல்ல, இல்லை இந்த ஸ்கூல்ஸ்லலாம் பண்ணுறாங்கல்ல, ரிப்பீட்டடாக டெஸ்ட் வச்சு டெஸ்ட் வச்சு டெஸ்ட் வச்சு, அதுவும் ப்ராக்டிஸ் தான். ஆனால் ரிசல்ட்டு வெறும் பேப்பரில் தானே இருக்குது, நாலேஜில் இல்லையே. ப்ளஸ் டூவில் 1100 மார்க்கு, 600க்கா 90%, 95% வாங்குகிற எல்லாருமே ப்ரில்லியண்ட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியலையே. ஏன்? சில பேர் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலை, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நல்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலை. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஆர்வமாக படித்தாரா ஆர்வம் இல்லாமல் படித்தாராங்கிறது சர்டிஃபிகேட் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, பேசுனா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இன்டர்வியூவே. உங்கள்கிட்ட பேசணும்னு ஏன் ஆசைப்பட்றாங்க? ஒரு 10 டெஸ்ட்டு வச்சு பாஸ் ஃபெயில்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரைமரியான நெசசரி நீட் என்ன? ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்ட். ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டுனா ரிலாக்ஸ்டு மைண்டுக்கு நிறைய டைம் வேணும், ப்ரைவசி தேவைப்படலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அது நீங்கள் எப்படி அந்த ரிலாக்ஸேஷனை உண்டு பண்ணணுமோ உண்டு பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ்டு மைண்டுன்னு நான் மீன் பண்ணுறது, இப்போ நான் ப்ரோக்ராமிங் என்னோடய டவுட்டை கேட்குறேன், இப்போ நான் வந்து ரிலாக்ஸ்டாக படிக்கணும்ப்பா, ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரோக்ராமிங் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன், ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்தில் ஒரே கொட்டாவியாக வருது, படிக்க முடியல. அதுக்கு மேலே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தால் தூங்கி விழுந்துருவேன் போல் தெரியுது. ஆனால் ப்ரோக்ராமிங் தான் என் லைஃப்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் என் மைண்டுக்கிட்ட போய் ப்ரோக்ராமிங் தான் உன் லைஃப்னு முடிவு பண்ணி வந்துட்டோம், இப்போ உட்காந்து கொட்டாவி விடாத, இப்போ உட்காந்து போர் அடிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணாத அப்படின்னு நான் என் மைண்டுக்கிட்ட சொல்லலாமா கூடாதா? இதை எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும், அப்படி போர் அடிக்கும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு டைமில் ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சமாவது போர் அடிக்கும்ல, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன் என் மைண்டை ரெடி பண்ணுறது? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிடலாம். அப்படி பண்ணவா இல்லை மைண்டுக்கிட்ட பேசவா? நம்ம மனசுக்கிட்ட நம்மளே பேசவா? வெளியிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் எஃபிக்கு போகிறது, ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் டிவி பார்க்குறது, அது ரிலாக்ஸாக இருக்காது. அது திரும்ப உங்கள் மைண்டுக்கு வேறு ஒரு டாஸ்க்கை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிலாக்ஸ் வந்து ஃப்ரீயாக வெளியில் எங்கேயாவது வாக்கிங் போகிறது, இல்லை ஒரு அதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிலாக்ஸை கொஞ்சம் நேச்சரோடு சேர்ந்து தேடி பாருங்கள். சமைக்கிறது ஒரு நல்ல ரிலாக்ஸ். ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி பாருங்கள், இல்லை வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ரிலாக்ஸேஷன் முடிஞ்ச உடனே பரவாயில்ல, நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கணும். அது உங்களோட பாடிக்கோ இல்லை உங்களோட அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிடும், திரும்ப அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, அதுலேருந்து இதுக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் போய் எஃபியில் போய் உட்காந்தேன்னா எஃபியிலேருந்து திரும்ப ஜாவாக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை நான் திரும்ப கொடுக்க முடியாது. அப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஈஸியான விஷயம், வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு போய் அப்பாட்ட அண்ணன்ட்ட அம்மாட்டன்னு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. உங்களை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்க, நான் முன்னேறிடுவேன் நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா அப்படின்லாம் சும்மா பேசி பாருங்கள். அவங்க என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். என்ன என்ன பார்த்து இப்படி பேசுகிற அப்படின்லாம் எதிர்கேள்விலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா ஒரு கான்வர்சேஷன். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பின்னாடி அதை நம்ம யோசிச்சுக்கலாம். அப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டுங்கிறது உண்மையிலேயே ரிலாக்ஸ்டு. 3 மணி நேரம்னா 3 மணி நேரமும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் கற்றுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம்,
இல்லை சில பேருக்கு எப்படி இருக்கும்னா ஒரு அரை மணி நேரம் ஜாவா படிப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் வேறு ஏதாவது ஒன்று படிப்பாங்க, அவங்க கிட்டாரிஸ்டாக இருப்பாங்க இல்லை ஃப்ளூட் படிப்பாங்க இல்லை வேறு ஏதாவது பிளாக் எழுதுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. சும்மா வீட்டில் உள்ள அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. இப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, எனக்கு வாட்ஸ்அப் தாங்க பொழுதுபோக்கு, அதை நான் பொழுதுபோக்காக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அதை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, அப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் பண்ணணும் ப்ரோக்ராமிங், ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் கற்றுக்கணும், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கற்றுக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் ஒன், ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். பாயிண்ட் நம்பர் டூ, கண்டினியூஸ் ப்ராக்டிஸுங்கிறதுக்கான மீனிங், அது மிலிட்ரி ரூல் இல்லை, அதை ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமும் வரல, ப்ரோக்ராமிங் வரலன்னா நம்ம ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, கடவுள் நமக்குன்னு வேறு ஏதோ ஒரு டேலண்ட்டை வச்சுருப்பாருங்கிறத முதல்ல நம்பிட்டு தான் இதை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கணும். ஏதோ இது வரலனா மொத்த உலகமும் கீழே விழுந்துடும், என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் வரல, அவ்வளோதான். நானும் யோகா கிளாஸ் போயிருக்கேன், எனக்கு வரல. நானும் டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் போயிருக்கேன், எனக்கு பெருசாக வரல. வரல தான், என்ன பண்ணுறது? ஐயோ வரலனா நான் எனக்கு 10,000 ரூபா போச்சே, 20,000 ரூபா போச்சேன்னா அது ஒரு, அது ஒரு லெசன் எனக்கு. ஓகே, இது இதெல்லாம் எனக்கு வரலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ரொம்ப பிரைமரியான விஷயம். அதில் ரொம்ப மனசை போட்டு அழுத்திடக்கூடாது, எந்த சூழல்லையும் உங்கள் மனசை நீங்களே காயப்படுத்திடக்கூடாது. இதுதான் பிரைமரியான ஒரு ரெக்வஸ்ட். சரி, அப்போ ரொம்ப கட்டாயமாக இப்போ நம்ம பேசியிருக்கிறது படி கட்டாயமாக ப்ராக்டிஸ் வேணும், கட்டாயமாக ரிலாக்ஸ்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப ஃப்ரீ வில்லோடு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், யாரும் ப்ரெஷர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பேர் பண்ணுறது. இந்த ப்ரோக்ராமிங்கில் மட்டும் இது வந்துடும். இப்போ நீங்கள் நான் உங்ககிட்ட ஒரு 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 சினாரியோ சொல்கிறேன், இதில் ஒரு க்வெஸ்டின், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும், நாங்கள் ரெண்டு பேருமே ஆவரேஜான ஆளுங்கன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் ஜாவா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு பேருக்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாதுன்னு, ரெண்டு பேருக்குமே தெரியும். ஓவர பீரியட் என் ஃப்ரெண்டு வந்து ஜாவாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட ஸ்பீட் எடுத்துக்கிட்டே போகிறார். இப்போ என் மைண்டு எப்படி இருக்கும், நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்களேன், அவர் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவர் என்னை விட ஸ்பீடாக முடிச்சிடுறார். இப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும், சாதாரணமாக எப்படி இருக்கும், முதல் நாள் பார்க்குறேன், ரெண்டாவது நாள் பார்க்குறேன், இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, இப்போ என் மனசு எப்படி இருக்கும்? உங்கள் மனசு எப்படி இருக்கும், சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். பரவாயில்ல, இப்போ நான் சாய்ஸ்லாம் சொல்கிறேன், பரவாயில்ல நமக்கு தான் ஜாவா வரலனாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஜாவா வந்துருச்சு, சூப்பர், அவனாவது வாழ்க்கையில் முன்னேறட்டும். சாய்ஸ் நம்பர் ஒன், சரியா, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறது. சாய்ஸ் நம்பர் டூ, நம்மளை மாதிரியே தான் இவன் ஒருத்தன், ஆனால் இவனுக்கு வருது நமக்கு வர மாட்டேங்குது, நம்மளும் இவன் கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒருவேளை இவன் சைடில் ஏதாவது போய் உட்காந்து நமக்கு தெரியாமல் படிப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுற ஒரு மைண்ட் செட், நெகட்டிவான ஒரு மைண்ட் செட். சாய்ஸ் நம்பர் த்ரீயும் நெகட்டிவ் தான், ஆனால் ஃப்ரெண்டு மேலே எந்த சந்தேகமும் இல்லை, சே நமக்கு வரமாட்டேங்குதே, நமக்கு வரமாட்டேங்குதே, அவனும் நம்மளை மாதிரி ஒருத்தன் தான், நல்லவன் தான், நமக்கு நேர்மையான ஒருத்தன் தான், ஆனால் நமக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நெகட்டிவான ஃபீலிங்ஸோடைய வாழ்க்கையை ஓட்டுறது. இந்த மூணில் நீங்கள் எந்த சாய்ஸ், எல்லாருமே சொல்லுங்கள். தேர்ட் ஒன் சார். தேர்ட் ஒன், தேர்ட் ஒன் சார். ஆமாம், நானும் இதே மாதிரி இருந்திருக்கேன், நான் உண்மையிலேயே இதே மாதிரி இருந்திருக்கேன், நான் கம்பெனிக்கெலாம் போனதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்திருக்கேன். ஐயோ, சரியா, சரி இதை அப்படியே விட்டுருவோம், ஜாவா கோர்ஸ்லாம் எதுக்கு நமக்கு, இதை அப்படியே விட்டுருவோம். சரியா, நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருக்கோம், சரியா, நம்ம இருக்கோம், நம்மளோட மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டோடு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளோட கொஞ்சமாக வசதியானவர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எப்படி வசதி, நம்ம வீட்டில் பைக்கே கிடையாது, அவர் வீட்டில் பைக் இருக்குது, அவர் வந்து ஒரு புல்லட் வச்சுருக்கார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு புல்லட் ஓட்டணும்னு ஆசை, ஆனால் புல்லட் வாங்குற அளவு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் புல்லட் இருக்குது, அவன் சொல்கிறான் புல்லட் நிறைய புல்லட் தான்டா, நான் அவனை கோட்டை சொல்லி கொடுக்குறேன், வாடா நம்மகிட்ட தான் பைக் இருக்கே அப்படிங்கிறான். இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட புல்லட் இருக்கிறது எனக்கு ப்ளஸ்ஸா எனக்கு மைனஸா, இதை நான் எப்படி, இப்போ ஒருவேளை என் ஃப்ரெண்டுகிட்டையும் புல்லட் இல்லைன்னு வைங்களேன், நானாகவே சம்பாதிச்சு தான் நான் புல்லட் வாங்கணும், அவ்வளோதான் எங்கள் வீட்டு வசதி இருக்குது, 1.5 லட்சரூபா இருக்கும் புல்லட்டு, 1.5 லட்சரூபாய்க்கு எப்படி பைக் வாங்குறது, அப்போ நானாக சம்பாதிச்சு தான் நான் வாங்கணும், அதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும், அந்த 1.5 லட்சரூபா சேர்க்குறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே 1.5 லட்சரூபா சேர்த்தாலும் புது பைக்கை வாங்கி தான் நம்ம கற்றுக்கிட்றோம்னு வைங்களேன், சில சமயம் கீழே விடுவோம், அதில் நமக்கு அடிபடலைனாலும் பைக் கண்டிப்பாக பழசாயிரும், அப்படி ஒரு த்ரெட் இருக்குது. இல்லை பைக்கை ஓட்டி கீழேயே விழலைனாலும் மைலேஜ் இஷ்யூஸ்லாம் வரலாம், இப்படிலாம் பிரச்சனை இருக்குது.
சரி இப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட புல்லட் இருக்குறது எனக்கு ப்ளஸ்ஸா மைனஸா ப்ளஸ் ப்ளஸ் தான் சார் கத்துக்கலாம் ப்ளஸ் தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட புல்லட் இருக்குறது எனக்கு ப்ளஸ் தான் இதே தானங்க ஜாவா கிளாஸும் நானும் என் ஃப்ரெண்டும் படிக்க போகிறோம் அவர்கிட்ட புல்லட்டுக்கு பதிலாக அவருக்கு ஜாவா வந்துருச்சு இப்போ அவர்கிட்ட புல்லட் இருக்கு பதிலாக ஜாவா இருக்கிறது எனக்கு ப்ளஸ் தானுங்க அது எப்படி எனக்கு மைனஸ் நான் அதில் நொந்துக்கிடுறதுக்கு என்ன என்ன சொல்கிறது என்ன நியாயம் இருக்கு நானும் கிளாஸுக்கு போய் அவனும் கிளாஸுக்கு போய் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது வரல எங்கள் ரெண்டு பேருமே ட்ரெயினருக்கு ட்ரெயினர்கிட்ட க்வெஸ்டின் கேட்க தெரியல அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் கொடுத்த காசும் அம்போ யாரோ ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்போ அந்த ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தர் முன்னேறிடுவார்ல அதுதானே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்போது உண்மையிலேயே இங்கே பிரச்சனை ஜாவாவா இல்லை என்னோட தாட்டே வந்து கொஞ்சம் கோணல் மணலாக இருக்கா நான் கேட்குற க்வெஸ்டின் கரெக்டாக புல்லட்டுன்னு சொல்லும்போது நான் ஒரு மாதிரி யோசிக்கிறேன் ஜாவான்னு சொல்லும்போது நான் வேறு மாதிரி யோசிக்கிறேனே அப்போது பிரச்சனை ஜாவாவா பிரச்சனை என்னோட சிந்தனையிலேயே தப்பு இருக்கா சிந்தனையிலேயே தப்பு இருக்கு என் ஃப்ரெண்டு முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ நான் முன்னேறலையேன்னு நான் ஃபீல் பண்ணால் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே க்வெஸ்டின் மார்க் என் ஃப்ரெண்டோட முன்னேற்றத்தை பார்த்து நான் சந்தோஷம் தானே படணும் என்றைக்கினாலும் நான் நமக்கு வரல அவனுக்கு வருது என்றைக்கினாலும் அவன் நம்மளை கரையேற்றிடுவான் அப்படிங்கிறதான ஒரு நார்மல் மேனோட தாட்டாகவே இருக்கும் இது சின்ன குழந்தைத்தனமாலாம் இருக்குது ஐயோ இவன் பென்சிலை ஷார்ப் பண்ணிட்டான்னா சீக்கிரம் ஷார்ப் பண்ணிட்டான்னா இவன் நம்மளோட ஸ்பீடாக பறித்து எழுதி முடிச்சிருவான் அதனால் அந்த ஷார்ப்னர் எடுத்து ஒழிச்சு வச்சுருவோம் அப்படிங்கிற குழந்தை மைண்ட் செட்டில் நம்மக்கிட்ட இருக்கு அது தப்பு இல்லை அப்போ முதல்ல உங்களோட ப்ரேயர் எனக்கு ஜாவா வரணுங்கிறதுல இருக்கக்கூடாது என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்கன்னா அதை நியூட்ரலாக பார்க்குற ஒரு மனசு எனக்கு வேணும் ஏன்னா நான் கூட இருக்கிறவங்க முன்னேற்றத்தையே என்னோட நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அந்த மொமெண்ட்டே என்னோடய லைஃபோட நெகட்டிவ்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நான் என் லைஃப்பை நெகட்டிவாக தான் பார்க்குறேன் அப்போ கூட இருக்கிறவன் என்னைய மாதிரியே இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் கூட இருக்கிறவன் என்னை விட முன்னேறிட்டால் நான் கவலைப்படுவேன்னா அப்போ உங்களை சுற்றி முன்னேறினவங்க இருந்தாலே நீங்கள் கவலைப்படுவீங்க அப்போ உங்களை சுற்றி யார் இருக்கணும் உங்களை மாதிரியோ உங்களோட கீழானவங்களோ இருக்கணும் உங்களை சுற்றி உங்களை மாதிரியே இல்லை உங்களோட கீழானவங்களே இருந்தால் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அப்துல் கலாம் இருக்கார் இந்த பக்கம் தோனி இருக்கார் எதிர் வீட்டில் கோலி இருக்கார் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் ரெண்டு வீடு தள்ளி ஸ்டாலின் இருக்கார் ஒரு ரெண்டு வீடு தள்ளி இந்த பக்கம் மோடி இருக்கார் இவங்க எல்லாருமே லைஃப்பில் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நான் போகல இவங்க எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு கோலை வச்சு அந்த கோலை ரீச் பண்ணவங்க கரெக்டா இந்த மாதிரி ஆளுங்களையா பார்த்து பழகிட்டே வரீங்க நீங்களும் நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வச்சுக்கணும் அந்த கோலை ரீச் பண்ணணும்னு நினச்சிட்டே வருவீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட கீழே தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அதில் டாப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட கீழானவங்க கூட தான் போய் கனெக்டே ஆவீங்க எப்போ நீங்கள் உங்களோட கீழானவங்க கூட கனெக்ட் ஆகிறீங்களோ அப்போது உங்களோட தாட் ப்ராசஸ் டவுன் ஆகுமே தவிர வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது கண்டிப்பாக இந்த டீம்லேயே கூட யார் யாரெல்லாம் நல்லா ஜாவா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ இல்லை யார் யாருக்கெல்லாம் நல்லா நமக்கு தெரியாது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் யாருக்கு எவ்வளோ ஜாவா வரும் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சில பேர் நல்ல எஃபர்ட் போடுவாங்க உடனே ரிசல்ட் வரவே வராது ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அவங்க ரொம்ப டாப்பாக வந்துடுவாங்க சில பேர் எஃபர்ட்டே கொடுக்க மாட்டாங்க டே ஒன்லேருந்தே அவங்களுக்கு நல்லா ப்ரோக்ராமிங் வரும் சில பேர் எஃபர்ட்டே கொடுக்க மாட்டாங்க ப்ரோக்ராமிங் நல்லா வரும் அதான் நமக்கு ப்ரோக்ராமிங் வந்துருச்சேன்னு அசால்ட்டாக விட்டு கடைசியாக அவங்க கீழே போயிருப்பாங்க இப்படி பல கேட்டகரி இருக்குது சில பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி ஆவரேஜான ஆளாகவே இருப்பாங்க ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிசல்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்களுக்கான ரிசல்ட் இருக்கும் ஆனால் அவங்களே சொல்லுவாங்க நான் பெரிய ஆள் கிடையாது எஃபர்ட் போட்டு தாங்க இதுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இருக்கும் சரியா அப்போ நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் உங்கள் கூட இருக்கிறவங்களோட க்ரோத்தை ஹாப்பியாக பார்க்குற மைண்டு உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த மைண்டு இல்லைன்னா ஃபஸ்ட்டு மைண்டை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமே தவிர ஜாவாவே இல்லை அந்த மைண்டே உங்களை அழிச்சிரும் அதனால் கண்டிப்பாக அதை விட்டுருங்க கூட இருக்கிற யார் ஜாவாவில் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடியும் அப்ரிஷியேட் பண்ணுங்க அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் சொல்கிறது ஜாவா உங்களை பெரிய ஆளாக்கிறோம்னு சொல்லலை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை பெரியால் ஆக்கிரும் யார் பக்கத்தில் உள்ளவனை உண்மையிலேயே மனசார அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டையும் தன்னை சுற்றி க்ரியேட் பண்ணுறான் அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுமே உங்களை அப்லிஃப்ட் பண்ணிடும்
கண்டிப்பாக இது நடக்கும். அப்போது என்னோட ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வருது வரல அது இனிமேல் வர நாட்களில் தான் தெரியும், உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவைங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். யார் எந்த சின்ன விஷயம் ஒரு லைக் போடுறதுல நமக்கு என்ன வந்துடும், இதை லைக் போடவா வேண்டாமா, அது செகண்டரி. அவனுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் செகண்டரி. அவன் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கான், அது ப்ரைமரி. அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட்டை பாராட்ட வேண்டியது என்னோட ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக, இது என்னோட டியூட்டி. கரெக்டா? அப்போது இனிமேல் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த அப்ரிசியேஷன் நீங்கள் யாரை சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணால் கூட கண்டிப்பாக பண்ணுங்கள், ஒரு தப்பும் இல்லை. சரியா? அப்போது கண்டிப்பாக இந்த மைண்டுக்கு நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள், உண்மையிலே நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. டெய்லி காலையிலேயோ இல்லை நைட்டோ படுக்க போகும்போது, காலையில் எந்திரிக்கும் போதே கூட ஒரு நிமிஷம் கடவுளே இன்றைக்கி எனக்கு நல்ல பிளான் பண்ணுறதுக்கான ஐடியாஸை கொடு அப்படின்னு கேட்குறதோ, இல்லை நைட்டு படுக்க போகும்போது இன்றைக்கி டே நல்லா போச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு இதே மாதிரி போகிறதுக்கு எனக்கு நல்ல எனர்ஜியை கொடுன்னு ஒரு ப்ரேயரோ கண்டிப்பாக உங்களை மாற்றும். இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்போது நம்ம எதெல்லாம் பற்றி பேசிட்டோம், நம்மளோட மைண்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், லாஜிக்கல் திங்கிங் நமக்கு வருமா வராதா, உண்மையிலேயே நம்ம சோம்பேறியா, இதெல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் சில பேர் சொன்னது வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது, டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. டெக்னிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. நான் இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? ஓகே, டெய்லி பிளாக் எழுதுங்கங்க, உங்கள் பிளாகை பார்த்து நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்டாக? அப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒருத்தர் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பார், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒருத்தர் பயப்படுவார். ஏற்கனவே நம்ம பிரச்சனையில் இருக்கோம், நம்ம இப்போ போய் ரிஸ்க் எடுக்குவா அப்படின்னு பயப்படுவார். ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒருத்தர் ஆல்ரெடி ரிலாக்ஸாக தானே இருக்கும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணுறதுல என்ன இருப்பது அப்படின்னு நினைப்பார். அப்போது கண்டிப்பாக டெக்னிக்கலி நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பயப்படக்கூடாது. இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறது பணம் கட்டி ஏமாறுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அட்டம்ப்டோ இல்லை. ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறது டெக்னிக்கல் ரிஸ்க் எடுக்கணும், இதை எடுக்கணுமா கூடாதா? இல்லை நீங்கள் டெக்னிக்கல் ரிஸ்க்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? டெக்னிக்கல் ரிஸ்க்னால் எப்படி சார்? டெக்னிக்கல் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்னை அடைச்சி வச்சுருந்ததுலேருந்து வெளியில் வரணும். அடைச்சி வைக்கிறதுனா எப்படி? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போது டெக்னிக்கலி ரிஸ்க் எடுக்கிறதுனா, இப்போ எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 70-72 வயசாகுது. எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து இன்னையிலேருந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெலகிராம் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், அவர் பயப்படுவார். ஐயோ டெலகிராமா அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் பயப்படுவார். கரெக்டா? அவரை பொறுத்தளவில் இது ஒரு டெக்னிக்கல் ரிஸ்க். ஆனால் நமக்கு அது டெக்னிக்கல் ரிஸ்க் இல்லை, ஜஸ்ட் இன்னொரு ஒரு ஆப், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் பயப்படுறது தப்பு தான், ஆனால் அவர் பயப்படுறதுக்கான ஜஸ்டிஸ் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா எனக்கு வயசாயிருச்சு, ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மொபைல் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறதுக்கான நியாயம் அவர்கிட்ட இருக்குது. நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், என்னப்பா போகிறேன் அப்படின்னு கேட்குறேன், நான் ஐடியில் பெரிய ஆள் ஆகணும், நான் வந்து ஒரு டெவலப்பர் ஆகணும், ஐடியில் நான் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி ஒருத்தர் பேசுகிறார். நான் அவர்கிட்ட போய், சரி நீங்கள் நாளைக்கு வந்து உங்கள் மிஷினில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லைனா விண்டோஸில் ஒரு 2 டிரைவ் வந்து நீங்கள் சி டிரைவ் மட்டும் வச்சுருப்பீங்க, ஒரு டி டிரைவ் ஒரு இ டிரைவ் இன்ஸ்டால் அதில் வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். இவர் பயப்படுறார், ஐயோ லினக்ஸ் இன்ஸ்டலேஷனா, ஐயோ டி டிரைவ் இ டிரைவ் பார்ட்டிஷனா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு பயப்படுறார். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எங்கள் அப்பா எப்படி டெலகிராமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பயந்தாரோ அதே ஃபியரை தான் நான் இவர்கிட்ட பார்க்குறேன். சரியா தப்பா? சரிதான் சார். எங்கள் அப்பா பயந்ததுலையாவது ஒரு நியாயம் இருக்குது, இவர் பயப்படுறது அநியாயம். ஏன்னா இந்த ஃபீல்டில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, இந்த ஃபீல்டில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் ஓஎஸ் இன்ஸ்டலேஷனை பார்த்து பயப்படுறாரு, ஓஎஸில் போய் சிஸ்டமில் பார்ட்டிஷனை பார்த்து பயப்படுறாரு. அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெசிடேஷன்ஸை முதல்ல பிரேக் பண்ணிடணும். ஒரு டெவலப்பரை ஸ்பாயில் பண்ணுறதே ஹெசிடேஷன் தான். இதை நம்ம ட்ரை பண்ணுவோமா வேண்டாமா, ஐயோ நமக்கு வராதே அப்படின்னு நினைக்கிறது தான். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு உடைய வேண்டியது தயக்கம்.
அப்போ எனக்கு நீங்க பண்ண வேண்டியது இன்னும் ஒரு ஒரு நாளோ ரெண்டு, இப்ப நான் சொல்ல போற டாஸ்க்கு அதிகபட்சமா 2 மணி நேரம் தான் ஆகும், மேக்சிமம் டைம் சொல்றேன் 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா இதுக்கு ஒரு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, இல்ல 2 நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன தெரியுமா, உங்க மிஷின்ல பேரலல் இன்ஸ்டலேஷன்ல லினக்ஸ் மின்ட், அதில் சின்னமான், அதில் ஃப்ளேவர் வேணும்னா சின்னமான், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுதான் நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ்டாக தான் இருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப். எந்த விஷயத்தையும் ஹெசிடேஷன் இல்லாமல் அப்ரோச் பண்ணுறேன், ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணுன்னாலும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜாவா படிக்கிறது தான் ஒருத்தருக்கு கரெக்ட். அப்போது கண்டிப்பாக எனக்கு உங்கள் மிஷின் எல்லாத்துலேயும் லினக்ஸ் மின்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ லினக்ஸ் மின்ட் இருக்கணும்னா என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற விண்டோஸை டெலீட் பண்ண சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, ஏற்கனவே இருக்கிற விண்டோஸ் கண்டிப்பாக அப்படியே இருக்கட்டும். அதனால தான் இதை பேரலல் இன்ஸ்டலேஷன்னு தேடுங்க, அப்படி இல்லைனா டுவல் பூட் அப்படின்னு தேடுங்க. நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும், லினக்ஸ் மின்ட்டுக்கு போய் தேடி பார்த்தீங்கன்னா. இப்போ இதுலேயே காமிக்கிறேன், லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டலேஷன் வித் விண்டோஸ் அப்படின்னு தேடுனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹவு டு டுவல் பூட் லினக்ஸ் மின்ட் எல்லாம் இருக்கா, விண்டோஸ் 10 இதெல்லாம் இருக்குது. இங்கே கீழே நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் மிஷினில் லினக்ஸ் இருக்கணும். ஏன் லினக்ஸை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க? ஒன்று, ஒரு விஷயம், உங்களோட இந்த ஹெசிடேஷன் உடையணும், லினக்ஸை பார்த்துருக்கிற பயன்லாம் உடையணும். ஏன்னா நீங்கள் ஐடி கம்பெனிஸ்லாம் போனதுக்கப்புறம் சர்வர்லாம் லினக்ஸில் இருக்கும், யூனிக்ஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஐயோ லினக்ஸா, அப்போது யூனிக்ஸ் கமாண்டே எனக்கு தெரியாதே, இந்த பயன்லாம் இருக்கிறது உங்களோட க்ரோத்துக்கு நல்லது கிடையாது. அது உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய ஆளாக உங்களை வளர விடாமல் தடுத்துகிட்டே இருக்கும். விண்டோஸ் டிபெண்டன்சி வந்து நீங்கள் பெரிய ஆள் ஆகிறத தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆள் ஆகியே தீரணும், அதில் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது. அதுக்காக இந்த இன்ஸ்டலேஷன் ஒன்று தேவை. இன்னொன்று, ஓப்பன் சோர்ஸ், லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸுங்கிறது ஒன்று, அதை பற்றி நம்ம எதுவும் பேசலை, பின்னாடி நம்ம ஏதாவது டைம் கிடைக்கும்போது அதை பேசிக்கலாம், சரியா? இப்போதைக்கு நான் சொல்கிறது எந்த விதமான சொசைட்டிக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. நம்மளோட ஹெசிடேஷனை உடச்சி நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் லினக்ஸ் மின்ட் சின்னமன் இன்ஸ்டலேஷன். இதை பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் எடுத்துக்கோங்க, ஒரு நாளோ 2 நாளோ கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. பண்ணி முடித்தவங்க குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப், நீங்கள் டெலகிராம் காலே கூட பண்ணி அவங்களுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இது ஒரு ரெக்வெஸ்ட். இதை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட விண்டோஸில் இருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். சில சமயம் நீங்கள் கரெக்டான லொக்கேஷனை சூஸ் பண்ணலைன்னா விண்டோஸ் கூட எரேஸ் ஆயிடும். அப்படி விண்டோஸ் எரேஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ என்னோடய விண்டோஸ் போயிடுச்சே, எனக்கு அதில் முக்கியமான அந்த ஃபைல் வச்சுருந்தேனே, இந்த சாஃப்ட்வேர் வச்சுருந்தேனேன்னு சொல்லக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், எடுத்து வச்சுட்டு இதை பண்ணிவிட்டு வாங்க. இதை பண்ணுறதுக்கு உண்மையிலேயே நான் பண்ணியிருக்கேன், 2 மணி நேரம் தான் ஆகும். இந்த ஹெசிடேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷருக்கு மட்டும் இருக்காது. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணேன். 10 வருஷமாக இடையில லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன், திரும்ப விண்டோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த பயம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், முதல்ல இந்த பயம்லாம் உடையணும் அப்படின்னு கேட்டார். அதை தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், சரியா? அப்போது கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வந்துடணும். இது நாளைக்கு செஷன்லேயே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டு வரீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம JDK இன்ஸ்டலேஷன், அடுத்து ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுக்கான ஒரு ப்ரூஃபாக அதை பண்ணிட்டு வந்துடலாமா? இதில் என்னென்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், இப்போ நான் சொல்கிறத பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன க்வெஸ்டின்லாம் இருக்குது உங்களுக்கு? சார், லினக்ஸ்ன்றது விண்டோஸ் 7, 8 அது மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் இருக்குமா? ஆமாம் இருக்கும். அதனால தான் லினக்ஸில் லேட்டஸ்ட் எதுவோ அதை போட்டுக்கோங்க, லினக்ஸ் மின்ட். லினக்ஸில் நிறைய ஃப்ளேவர் இருக்கும், லினக்ஸ் உபுண்டு இருக்கும், நிறைய இருக்குது, காலி லினக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் தேட வேண்டியது லினக்ஸ் மின்ட், அதில் சின்னமான் ஃப்ளே. இப்போ அதில் லேட்டஸ்ட் 21 இல்லை 20 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 19 இல்லை 20 எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்படி உங்களுக்கு எதுவும் க்வெஸ்டின் இல்லைனா, எனக்கு இதில் சில க்வெஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ என்னை ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ண சொன்னார்னா நான் என்னென்னலாம் கேட்பேன்னா, என்கிட்ட 4 GB ரேம் தான் இருக்குது, நான் வந்து விண்டோஸே இன்ஸ்டால் பண்ணி லினக்ஸே இன்ஸ்டால் பண்ணலாமா? இது என்னோடய ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். கண்டிப்பாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏற்கனவே என்னோடய மிஷின் ஸ்லோவாக இருக்குது, ஏற்கனவே நான் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் மிஷின்லாம் வைக்கல, ரொம்ப நார்மலான மிஷின் தான், ஸ்லோவாக இருக்குது.
இப்போ நீங்கள் லினக்ஸ் வேறு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க, இந்த மிஷினை அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா நம்ம பண்ணுறது டுவல் பூட். டுவல் பூட்டுங்கிறதோட மீனிங்கே ரெண்டு ஓஎஸும் இருக்கும், ஆனால் ஒரு டைமில் ஒரு ஓஎஸ் தான் இன்ஸ்டால் ஆகும், ஒரு ஓஎஸ் தான் ஒர்க் ஆகும். அதனால் கண்டிப்பாக உங்களோட மிஷின் எந்த ரூட்லேயும் ஸ்லோ ஆகவே ஆகாது. வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? இது மூலமாக என்னோடய மிஷினில் ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகுமா? கண்டிப்பாக வைரஸ் அட்டாக்குக்கு லினக்ஸில் வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பே கிடையாதுன்னா, லினக்ஸுக்கு ஆன்டி வைரஸே கிடையாது, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரே கிடையாது. ஏன் லினக்ஸுக்கு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் கிடையாதுன்னா, லினக்ஸுக்கு வைரஸே கிடையாது. அது ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால அதுக்கு வைரஸே கிடையாது. அதனால் ரொம்ப சூப்பராக விண்டோஸை விட லினக்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நாலாவது, அப்போ எனக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் எதுவுமே தெரியாதே, நான் என்ன பண்ணுறது? எனக்கும் இது வரைக்கும் எந்த லினக்ஸ் கமாண்டும் தெரியாது. ஏதோ அதிகபட்சமாக ரெண்டு இல்லை மூணு கமாண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நான் கற்றுக்கிட்ட கமாண்ட்ஸாக தான் இருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி எனக்கும் எந்த கமாண்டும் தெரியாது. அதனால் ரொம்ப ஈஸியாக அந்த கமாண்டே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த ரெண்டு மூணு கமாண்டு தானே, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், எந்த பிரச்சனையுமே இருக்காது. அஞ்சாவது, நான் வந்து இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், பிபிடி வச்சுருக்கேன், அதெல்லாம் லினக்ஸில் என்னோடய விண்டோஸ் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம், பிபிடி விண்டோஸ் ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் என்னோடய லினக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? ரொம்ப சூப்பராக பார்க்க முடியும். அதுக்கு லிபர் ஆஃபீஸ்னு ஒன்று அதோட இன்ஸ்டால் ஆகியே வரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆறாவது, ரொம்ப கமாண்டாக இருக்குமா? லுக் அண்ட் ஃபீல் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்? விண்டோஸ் மாதிரி ஈஸியாக இருக்குமா, இல்லை கொஞ்சமாக, உண்மையே சொல்லுங்கள், கொஞ்சமாவது கஷ்டமாக இருக்க தானே செய்யும்? அப்படின்னா 100% கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற என்னோடய ஸ்க்ரீனே லினக்ஸ் ஸ்க்ரீன் தான், எந்த பிரச்சனையும் வராது. இங்கே பாருங்கள், அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதே மாதிரி அங்கே பெயிண்ட் இருக்கா, இங்கே கலர் பெயிண்ட்டும்பாங்க, பிக்ஸும்பாங்க. இது போக இதில் இருக்கிற வேறு ஃபெசிலிட்டிஸ் வேணால் சொல்லலாம், கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இதில், குட்டி குட்டி கேம்ஸ் இருக்கும், எஜுகேஷன் ரிலேட்டட் கேம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். எப்படி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இதில் வந்து சாஃப்ட்வேர் மேனேஜர் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக எந்த சாஃப்ட்வேர் வேணாலும், இந்த எப்படி ப்ளே ஸ்டோர்லேருந்து வர்ற ஆப்பில் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்காதுல்ல, வைரஸ் வந்துடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் தானே இன்ஸ்டால் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயே சாஃப்ட்வேர் மேனேஜர்லேருந்து அப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. சரியா? ரொம்ப முக்கியமானது விண்டோஸை விண்டோஸ் நம்ம அகெயின்ஸ்டாக பேசலை, அது இருக்கட்டும். அது எப்போ தேவைப்படுதோ, ஆஃபீஸில் சில பேருக்கு தேவைப்படும், சில ப்ராஜெக்ட்ஸ் விண்டோஸில் பண்ணுற மாதிரி வருதுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதிலலாம் போனீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்கும், நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக நிறைய விஷயம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பார்த்திங்களா, போர்ட் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும், ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் நிறைய இருக்கும், நிறைய வசதி இருக்குங்க இதில். இந்த ஜி காம்ப்ரமைஸ்லாம் ரொம்ப குட்டி பசங்களுக்கான கேம், நிறைய கேம்ஸ் இருக்கும் இதெல்லாம். எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனே கேம்ஸில் சொல்கிற மாதிரி இருக்கும். சிஸ்டம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கு, எப்படி வந்து ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உடனேலாம் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா உடனே இது விண்டோஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓவர பீரியட் ஓ இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுவீங்க. இது உங்களை வந்து ஓரளவு மனசை சந்தோஷமாக வச்சுருக்கும், பரவாயில்ல நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் 30,000-40,000 கொடுத்து ஒரு சிஸ்டம், ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டு அதை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதை நான் அதை ஆப்ரேட் பண்ணவும் மாட்டேன்னு தயங்கிறது, அது ஒரு யங்ஸ்டருக்கான மைண்ட் செட் கிடையாது. அது ரொம்ப வயசான, இப்போ நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா பயந்தாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, நான் பயந்தேன்னா அதில் நியாயம் இல்லைல்ல. அதனால் நீங்கள் நாளைக்கு வரும்போது இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாமா? வேறு கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்கள். இது எல்லாமே எப்படி நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி கன்வின்சிங்காக தான் பண்ணணும், நான் சொன்னேனேன்னு பண்ணக்கூடாது. அதனால தான் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா கேள்வி இருக்காங்கிறத கேட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இவர் சொன்னார் அப்படின்னு விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாது. அப்படி விருப்பம் இல்லைன்னா என்ன கேள்வி இருந்தாலும் கேட்டுறோம். என்னென்ன கேள்வி இருக்குது இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல? ஒன்றும் கேள்வி இல்லை. அப்போ நீங்கள் ஹாப்பியாக இதை பண்ண முடியும் அப்படியா? அப்போ நாளைக்கு ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக பண்ணினவங்க நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறவங்க, நான் இந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறேங்கிறத குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். பக்கத்தில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட ஒரு மொபைல் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸில் போய் தேட முடியாது. அப்போ நீங்கள் ஏதாவது நெட்டில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மொபைலில் தேடணும், ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும் எக்ஸ்ட்ராவாக, ஒரு 4GB 8GB இல்லை 4GB பென்ட்ரைவ் ஒன்று தேவைப்படும், அது வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் மொபைலில் பார்த்து பார்த்து இங்கே நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும்.
ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எந்த வீடியோ இப்போ டுவல் பூட், இப்போ நீங்கள் தேட வேண்டியது டுவல் பூட் லினக்ஸ் மின்ட், இதான் நீங்கள் தேடணும். டுவல் பூட் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிறத வித் விண்டோஸ் அப்படின்னு தேடி உங்களுக்கு எந்த வீடியோ அதில் வசதியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நீங்களே நீங்கள் பண்ணுறத வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போடுறேன்னா கூட பண்ணுங்கள். ஒரு மொபைல் வச்சு ஸ்க்ரீனில் வீடியோ எடுக்க முடியாது, ஓஎஸ் இன்ஸ்டலேஷனில் ஒரு மொபைல் வச்சு வீடியோ எடுத்து போடணுன்னாலும் போடுங்க. அப்போது இதை பண்ணிட்டு வாங்க. அந்த டிஸ்கஷன்லேருந்து தான் நம்ம நாளைக்கு ஜாவா டிஸ்கஷன், எனிவே நாளைக்கு ஜாவா டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலுமே மற்றவங்க இன்ஸ்டலேஷனில் யாருக்காவது வெயிட் பண்ணணுன்னா நாளைக்கும் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி ஏதாவது பேசிவிட்டு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் முடிஞ்சு நாளைக்கு நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இல்லை நாளைக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சரியா? பண்ணிட்டு வாங்க. ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். அப்போ நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ.